வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சொந்தக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் ஆன்சர் பண்றாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு பார்த்துட்டு. என்னையா வேங்கை போல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஒழுங்காக ஆன்சர் பண்ணல. அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு வச்சு நான் கேட்டேன், என்ன சார் ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படிதான் கேட்க ஆன்சர் சொல்ல மாட்டார், அதுப்பான் சைலண்டா இருக்கா சொல்லி. சவுண்டு மட்டும் நீ எக்ஸ்ட்ரா வர மாதிரி கேட்டது. நார்மலா வந்து அந்த ட்ரெயின் சவுண்ட் மாதிரி ஒன்று கேட்கும், பட் அதை தாண்டி எதுவும் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மாயி நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கால் வந்தது. யாராவது நம்மளுக்கு இந்த டைம்ல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். நான் வர்த்தமல்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன், யார் பேசுறது? பத்த ஏத்த சர்வீஸ் சென்டர்ல இருந்தா கால் பண்ணிருக்காங்க. சார் என்ன சார் இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் உங்களோட பைக் வந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னையா சொல்றீங்கன்னா 2 வீக்ஸ் ஆகும்னு சொல்லிருந்தீங்களே, அதுக்குள்ளமா ரெடி பண்ணிட்டீங்க? ஆமா சார், பைக் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னது சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சரி ஓகே, நம்மளோட ஏத்தரோட ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளவு நாளா நம்மளுக்கு நாட் சிங்க்னு காமிச்சு, இன்னைக்கு சிங்க் ஆயிட்டு சார்ஜிங் நோ சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு, மொத்தமா சர்வீஸ் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு காமிச்சு, ரைட்டு எல்லாமே பக்காவா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு டைரக்டா வந்து அவங்கள்ட்ட சர்வீஸ் சென்டருக்கு வந்து போயிட்டேன். எப்பவுமே ஓலால எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க, ஆனா இந்த வாட்டி மனுஷன் ஒண்ணுமே எக்ஸ்ட்ரா கேட்கல. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். சரி ஓகே, மனுஷன் வந்து வெளியே இறக்கி விட்டு போயிட நினைச்சேன், பட் குட் பர்சன் டைரக்டா கூட்டினு வந்து வாசல்லேயே கூட்டினு இறக்கி விட்டாரு. ஓகே, அவர்கிட்ட நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன். அவர்கிட்ட கேஷ் இல்லைன்னு சொன்னா ஜிபேலேயே வந்து பே பண்ணிட்டு டைரக்டா நான் வந்து ஏத்த சர்வீஸ் சென்டருக்குள்ள இருந்து போக ஆரம்பிச்சேன். அங்க நான் உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து மேனேஜர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி டெலிவரி எடுக்க தான் வந்திருக்கேன், சோ என்ன டீடைல்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் என் பில் காப்பி கொடுத்துட்டு அவர் உள்ள போயிட்டாரு. சார் நான் பில் காப்பி வந்து உள்ள உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தேன், அவர் பைக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 79,000 சம்திங் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலயே போட்டிருந்தோம் இல்லைங்க, சேம் அதுதான் வந்து இப்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் பாக்கலாம் செக் பண்ணி பாருங்க. பட் இந்த பில்ல வந்து டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க, எல்லாமே எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு வந்து நம்ம பே பண்ணணும் எல்லாமே கிளியரா இருந்தது. டீடைல்ஸுமே வந்து நான் உங்களுக்கு சைட்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வந்து அவங்க பைக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து வெளியே போயிட்டு பில் பே பண்ணு சொல்லிருக்கோம், பைக் எத்தனை வந்து அவர் பைக்கை நான் டைம் ஓட்டி பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை வந்து ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சாரு. நான் வந்து சர்வீஸ் பண்ண பர்சன், ஸோ அவர் பைக் வந்து ஒன் டைம் ஓட்டி பார்த்துட்டு ஓகே சார் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நானுமே வந்து பைக் எடுத்து ஒன் டைம் ஓட்டி பார்த்து உள்ள இடத்து வந்து நிறுத்திட்டேன். உள்ள வந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஜென்ரலாக வந்து எல்லாமே என்னென்ன மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்லைட் தான் பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஏறினது உள்ள, ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாத்திருக்காங்க. ப்ளஸ் இந்த சார்ஜிங் போர்ட்மே வந்து எனக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி செக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன சார் இங்க இவ்வளவு பெரிய ஸ்கிராச் வந்து போட்டு வச்சிருக்கீங்க? ஃப்ரண்ட்ல தெரியுது பாத்தீங்கன்னா, ரைட் சைட்ல கீழே வந்து ஒரு ஸ்கிராச், அதுக்கப்புறம் வந்து பேக் சைட்ல ஒரு ஸ்கிராச் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சொந்தக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளே இல்லாம ஆன்சர் பண்றாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு பாத்துட்டு, என்னையா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, சர்வீஸ் வண்டியை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. பெரிகொண்ட வேங்கை போல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் அவர் ஏதோ க்ரீம் எடுத்து போட்டு அது மேலே ஃபுல்லாக தேய்ச்சாரு. பின்னாடி இந்த அழுக்கு எல்லாமே போச்சு, ஆனால் அந்த ஸ்க்ராச் வந்து அங்கே வந்து போகவே இல்லை. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா பைக் எடுத்து நான் 15 டேஸ் தான் ஆச்சு எனக்கு பைக், அதுக்குள்ளே ஃப்ளட் லாஸு. அதுக்கத்து இவங்கள்ட்ட சர்வீஸ் விட்டால் பைக்கை வந்து ஃபுல்லாக ஸ்க்ராச் வேற பண்ணி வச்சிருக்காங்க. நான் பைக் ஒன்று முழுசாக கூட நான் ஓட்டி பார்க்கல அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஒழுங்காக ஆன்சர் பண்ணல. அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு வச்சு நான் கேட்டேன், என்ன சார் ஸ்க்ராச் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி தான் கேட்க ஆன்சர் சொல்ல மாட்டார், அதுப்பான் சைலண்டாக இருக்கா சொல்லி கேட்டதுக்கு, சாரி சார் 2 மந்த்ஸாக இங்கேயே இருக்குது அதனால தான் இப்படியா இருக்குது, ஸோ நான் உங்களுக்கு வந்து மோல்டிங் பண்ணித்தரேன், பெயிண்ட் அடிச்சு பண்ணி உங்களுக்கு மோல்டிங் பண்ணி தரேன், 1 வீக் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஓகே, நம்ம என்ன உட்காந்து சண்டையாக போட முடியுங்க, இதுக்கு மேலே சண்டைக்கு வந்து ஸ்கிராச் ஆனது ஆயிடுச்சு, அவங்க தான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு ஒரு 1 வீக் டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, அவர்கிட்ட எல்லாமே ஓகேன்னு கேட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்புறம் வந்து வண்டி எடுத்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நம்மளை பிடிச்சிட்டாங்க, சார் பில் பே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ அமௌண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம ஆல்ரெடி பேசினா 341 ரூபா, அந்த 341 ரூபா வந்து பே பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் பைக் எடுத்துட்டு வந்து வெளியே வந்து வந்துட்டேன்.
பைக் எடுத்துட்டு வந்து டிரைவ் பண்ணும்போது அதோட ஸ்பீட்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஏதாச்சும் ரேஞ்ச் கம்மியாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே ஆகலை. பட் எப்பயுமே ஓட்டுற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏதோ சவுண்டு மட்டும் நீ எக்ஸ்ட்ரா வரா மாதிரி கேட்டது. நார்மலாக வந்து அந்த ட்ரெயின் சவுண்ட் மாதிரி ஒன்று கேட்கும், பட் அதை தாண்டி எதுவும் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நான் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதால எனக்கு அந்த ஃபீல் ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுவுமே நான் கிராஷ் செக் பண்ணி பார்க்கணும். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 தான் என்னால் ஓட்ட முடியுது. ஆனால் சிங்கிள் ஹேண்டில் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து என்னோட வீடியோ கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல. ஸோ இப்போதைக்கு வந்து 45 to 47 அந்த ரேஞ்சு தான் டச் ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து 55 வரைக்கும் போகும் பைக் ஈக்கோ மோடில் நம்ம ஓட்டும் போது. ஸோ அது எனக்கு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அது எல்லாமே. ஸோ பைக்கை நான் ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு எல்லாமே நான் வந்து கிராஷ் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எஸ்பெஷலி சொல்லலாம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டே எனக்கு அதான் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ அழுக்கு இருந்தது ஃப்ரண்ட்டில், அவ்வளோ அழுக்கு, அவ்வளோ தண்ணி எல்லாமே ஏறி போயிருந்தது. எல்லாமே எடுத்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டர் வாஷ் தான் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் டஸ்ட்டு தூசிலாம் இருந்தது. இந்த கீழே இருக்க அந்த சைடில் இருக்க அந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா, அங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக டஸ்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. மற்றபடி பேசிக்காக வாட்டர் வாஷ் பண்ணிக்காங்க. இந்த இது கூட பெல்ட்டு கூட மாற்றிருக்காங்களா என்னன்னு சொல்லல. பட் பார்க்கறது எல்லாம் புதுசாக தான் இருக்கு. ஏன்னா என் பைக்கே புதுசு தான், அதெல்லாம் கண்டிப்பா எல்லாமே பார்க்க புதுசாக தான் இருக்கு. எதுவுமே மாத்தினாங்களா இல்லையா தெரியல, டவுட் தான். எல்லாமே ஓட்ட ஓட்ட தான் நமக்கு வந்து தெரியும் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து வண்டியிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்து என் வண்டியை ஸ்க்ராச் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வழியாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே, சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 37% தான் இருந்தது. நாங்கள் வந்து எடுக்கும்போது நான் கண்டிப்பாக சார்ஜ் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் திரும்ப சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சார்ஜர் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சார்ஜில் அவ்வளோ தூசி, நான் 2 மாதம் கையிலே எடுக்கல, அது அவ்வளோ தூசி இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சார்ஜர் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ளகின்லாம் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே சாவி ஆஃப் பண்ண உடனே சார்ஜர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சார்ஜ் வந்து ஏறுது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு பேக் டு பேக் வந்துகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரேஞ்ச் வந்து என்ன கொடுக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, ப்ளஸ் வந்து ஸ்பீடு வந்து எப்படி இருக்கு ஆஃப்டர் சர்வீஸ் கற்று சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து பேக் டு பேக் போட போகிறோம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பேக் டு பேக் சீக்கிரமாக வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன் வித் அஸ்.